அவங்க உங்களை மேல எவ்வளவு நம்பிக்கை எவ்வளவு ஆசை பாசம் வச்சிருக்காங்க ஆனா அந்த மாதிரி பெத்த தாய் மேல வைக்கல நீங்க எப்படி உங்க பெத்த தாய் மேல வச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி அவங்களை வைக்க சொல்லுங்க இத தான் நான் வேண்டுகோளா கேக்குறேன் வணக்கம் மக்கள் சக்தி நேயர்களே இந்த இதில் பார்த்தீங்களா இப்போ அந்த வீடியோவில் ஒவ்வொரு இடத்துலையும் தியேட்டர் வாசலில் அவ்வளவு சின்ன பசங்க கூட்டம் இந்த யூத்து இவ்வளவு சேர்ற யூத்து சினிமாவுக்கு சேர்ற யூத்து அந்த ஜல்லிக்கட்டுக்கு சேர்ந்தப்போ நடந்த அந்த பாசிட்டிவ் ரிசல்ட் மாதிரி வேறு எதுக்காவது வேறு ஏதாவது ஒரு சோஷியல் ப்ராப்ளத்துக்கு இதில் சேர்ந்துருந்தாங்கன்னா சேர்ந்து அதை மீட்டு இந்த சந்தோஷத்தை பட்டிருந்தாங்கன்னா சந்தோஷமாக இருக்கும் ஆனால் போயும் போயும் அந்த சரியான வாரிசாக இல்லாத அந்த விஜய் பட வாரிசுக்கும் ஒரு துணிவு அப்படிங்கிறத மக்களுக்கு வந்து படம் மூலியமா சொன்னாலும் ஒரு துணிவற்ற செயலை வந்து இந்த வாலிபர்களை செய்ய வைக்கிற அந்த நடிகர்களுக்காக போய் இப்படி ஒரு கும்பலா அதுவும் சின்ன பசங்க அத்தனையும் யூத்து யூத்துனால் நீங்கள் 40 வயசு 45 வயசு வரைக்கும் எடுத்துக்கங்க 25லேருந்து 40 20லேருந்து 45 வயசு வரைக்கும் எடுத்துக்கங்க சரி 50 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் வேண்டாம் அவங்க அத்தனை பேரும் ஒன்றும் சேர்ந்து இவ்வளவு கும்பல் ஒவ்வொரு தியேட்டர்லேயும் இன்றைக்கி படம் வந்த உடனே போய் பார்க்கணும்னு போய் அடே தம்பி பரத்குமார் இப்படி அந்நியாயமாக ஒரு அறிவெல்லாம் மழுங்கி போய் அந்த லாரிலேருந்து கீழே உழுந்து குதித்து ஒரு ஓடுற லாரிலேருந்து பெருமையாக துணிவு படத்துக்கு எடுத்து கீழே குதித்து முதுகெலும்பு போய் செத்தே போயிட்டான் அவன் அம்மா அப்பாவுக்கு குடும்பத்துக்கு அவன் பெரிய ஒரு பாதுகாவலன் ஒரே பையனாக என்னன்னு தெரியல பையன் குடும்பத்தில் ஒரு சம்பாதிச்சு கொடுக்க வேண்டிய பையன் இப்படி செத்து போயிட்டான் அவங்க சித்தி சொல்கிறாங்க அடே யூத்து இளைஞர்களே தயவு செஞ்சு இப்படி போகாதீங்க விஜயும் வரப்போகிறதில்ல அந்த அஜித்தும் வரப்போகிறதில்ல ஒன்றத்துக்கு இல்லை உன் குடும்பத்தை அவங்க பார்த்துக்க போகிறதில்ல ரசிகர்களுக்காக எந்த ஒரு சலுகையும் கிடையாது ஏன்னா இப்படி பைத்தியக்கார ரசிகர்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது ஒரு புள்ள சம்பாரிச்சு போடுற புள்ளை இப்போ அவங்க குடும்பத்தை யார் பார்க்கறது ரசிகர்களாக இருந்து உங்களுக்கு ஏதாவது சலுகை வேறு வேணுமா கருமா ஐயா உங்களுக்குலாம் சொல்லி புத்தி இல்லை இதாவது பார்த்துக்கங்க விஜய் ரசிகன்டுக்க வேண்டியது கல்யாணம் ஆயும் வந்து நடிகர் நடிகைகள்லாம் ரசிகையாக நினச்சிண்டு ரசிகன் நான் இந்த நடிகைக்கு ரசிகன் நான் அப்படின்லாம் சொல்லிக்க வேண்டியது கிரிக்கெட் வீரனுக்கு வீரனாக இரு கிரிக்கெட் பிளேயருக்கு நான் ரசிக தோனிக்கு நான் ரசிக நான் இப்போ தோனியோட படம்லாம் என்னோட கட்டிலில் ஒட்டிப்பேன்னு கேவலமாக ஒரு பெண்ணு சொல்கிறது அவங்க பையனே வந்து நடிகைக்கெல்லாம் நான் வந்து ரசிகன் அதனால் நடிகையெல்லாம் இந்த நடிகைக்கு இப்படி அழகாக இருக்கா அந்த நடிகை இதெல்லாம் என்ன எனக்கு பேசவே வரலை என்ன வளப்புன்னு தெரியல வளப்பை ஃபஸ்ட்டு திட்டணும் அடுத்தது அவங்களோட அந்த உற்சாகத்தை திட்டணும் தேவையில்லாததுக்கு உங்கள் உற்சாகத்தை வேஸ்ட் பண்ணி உன் உயிரையே விட்டுட்டேப்பா கண்ணா பரத்குமார் இந்த அஜித் நாளைக்கு உன்னோட சமாதிக்கு வர போகிறாரா உனக்கு எரியூட்ட போகிறாரா உன் குடும்பத்தை காப்பாற்ற போகிறாரா இல்லை உன் குல பெண்மணிகளுக்கு மஞ்சள் அரைத்து தர போகிறாரா அவருக்காக போய் அவர் படத்தை பார்க்கறது ஏன்ப்பா இன்னும் ஒரு 10 நாள் கழித்து பார்த்தனா முதன்முறையாக வெளியிடும் பெரிய சேனல் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி அந்த துணிவு படம் ஒரு 10 நாளில் உன் வீட்டு வாசலில் வந்து பிச்சை எடுக்க போகிறது அதுக்கு போய் நீ இப்படி உயிரை விட்டேப்பா இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது தயவு செஞ்சு யூத் இளைஞர்களே எது நல்லதோ அதை பாருங்கள் வாரிசுங்கிறவன் வாரிசில் நடித்தவன் ஒழுங்கான வாரிசாக இருக்க மாட்டேங்கிறான் துணிவில் நடித்தவன்
எங்களெல்லாம் இது மாதிரி மீட்டிங்க்கு கூப்பிட பயமுத்தி கூப்பிடுறாங்க, எங்களை கூப்பிட சொல்லாதீங்க அப்படின்னு ஒரு காலத்தில் அவன் சொன்னவன். மீட்டிங்க்கு டிஎம்கே கருணாநிதி அவர்கள் மீட்டிங்க்கு 80வது விழாவுக்கோ இதுக்கோ கூப்பிட்டப்ப அப்போ பெருமையாக பேசினாராம் அவர். அது மாதிரி துடிவு இல்லாமல் உள்ளே உட்காண்டிருப்பாங்க அவங்க. நீ வந்து அவங்களுக்காக ஆடி போய் உயிரை விட்டப்பா. கடவுளே, இப்படிலாம் பண்ணாதீர்கள் இளைஞர்களே, தயவு செஞ்சு இந்த மூதாட்டியின் வேண்டுகோள். இப்போ இதே அஜித் வந்து பார்ப்பாரா இல்லை விஜய் வந்து பார்ப்பாரா, அவங்கள நான் குறை சொல்ல, இருந்தாலும் ஒரு குடும்பத்தை வந்து இவங்க பார்ப்பாங்களா, இதுதான் எங்கள் கேள்வி. இப்போ என் பிள்ளை போ